இன்னாருக்கு இன்ன இன்ன இன்னாருக்கு இதுதான் அப்படின்னு சொல்றது ஆரியம். எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் எதுவும் உண்டு சொல்றது திராவிடம். இந்த வித்தியாசத்தை தயவு செஞ்சு நம்முடைய ஆளுநர் அவர்கள் இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏற்கனவே ஒன்றிய அரசு கிட்ட சொல்லி இருக்கிறோம், பார்ப்போம். ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசப்படலை, மாளிகைக்கு வெளியில தெருவில் வீசப்பட்டிருக்கு. அதனுடைய சிசிடிவி காட்சியெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் வந்து பத்திரிகை நிறுவனம் கூப்பிட்டு வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிச்சிருக்கிறாங்க. ஆக ஆளுநர் அவர் மாளிகையிலிருந்து திட்டமிட்டு இந்த பொய் பரப்பப்படுறது தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆக ஆளுநர் இன்னைக்கு பிஜேபி கட்சியாக மாறி இருக்கிறாரு. ஆளுநர் மாளிகையும் பிஜேபி கட்சியினுடைய அலுவலகமாக மாறியிருக்கு. அதுதான் வெட்கக்கேடு. இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி ஆறாண்டு காலம் சிறையில் இருந்தவர் பசும்பொன் திருமகனார் அவர்கள், அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் இன்று அவருக்கு நாங்கள் எல்லாம் வணக்கத்தை செலுத்தியிருக்கிறோம், அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம். தேவர் திருமகன்னு பேரறிஞர் பிறந்த அறிஞர் அண்ணா அவர்கள் அவரை அன்போடு அழைக்க தொடங்கினார்கள். எல்லா கட்சிகளும் தலைவர் தொண்டன் என்று வலம் வருகிற இந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் அண்ணன் தம்பி என்கிற பாசத்தோடு எப்படி கட்சி நடத்துகிறீர்கள் என்ற ஆச்சரியத்தோடு பசும்பொன் அவர்கள் நம்முடைய மதிப்பிற்குரிய எஸ்எஸ் தென்னரசு அவரிடத்தில் ஆச்சரியத்தோடு அதிசயத்தோடு மகிழ்ச்சியோடு கேட்டிருக்கிறார்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு புது இடஒதுக்கீடு உரிமையை உருவாக்கி கல்வி வேலைவாய்ப்புகளில் இந்த சமூக மக்கள் முன்னேற வாய்ப்புகளை ஏற்பி கொடுத்தவரும் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். ஆகவே தேவர் திருமகனார் அவர்கள் வீரராக பிறந்தார், வீரராக வாழ்ந்தார், வீரராக மறைந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகும் அவர் வீரராகவே இன்றைக்கும் போற்றப்படுகிறார். பசும்பொன் தேவர் பற்றி தலைவர் கலைஞர் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறார். எனவே அவருடைய சார்பில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், அரசின் சார்பில் வாழ்க பசும்பொன் தேவர் புகழ். மீனவர்கள், ராமநாதபுரம் பகுதியைச் சார்ந்த மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி கிடைச்ச அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். இது செய்தி கிடைச்ச உடனே வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். அவரோட தொடர்பு கொண்டு இன்று காலையில் கூட நம்முடைய நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் டி ஆர் பாலு அவர்களை டெல்லிக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன். அவர் அங்கே போய் இது குறித்து பேச சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்தினுடைய சில நிர்வாகிகளையும் போக சொல்லியிருக்கிறோம். அவங்களையும் அழைச்சிக்கிட்டு போய் இந்த பிரச்சனை குறித்து நேரடியாக போய் சொல்ல சொல்லியிருக்கோம்.